ரயிலை நேசிக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்தியன் ரயில்வேல ஒவ்வொரு ரயிலையும் அதோடய வேகத்தை பொறுத்து ஒவ்வொரு பெயரில் நாம் கூப்பிட்டுட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு, ரொம்ப மெதுவாக போகிற வண்டியை பேசஞ்சர் ட்ரெயினும், அதை விட வேகமாக போகிற வண்டியை ஃபாஸ்ட்டு பேசஞ்சர்னும், அதை விட வேகமாக போகிற வண்டியை எக்ஸ்ப்ரெஸ்னும், அதை விட வேகமாக போகிற வண்டியை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்னும், ஒவ்வொரு ட்ரெயினையும் அதனுடைய வேகத்தை குறிப்பிட்டு நாம் தனித்தனியாக பிரித்து கூப்பிட்றோம். ஆனால் இது இல்லாமல் இந்திய ரயில்வேல இயக்கப்படக்கூடிய இன்னும் பல அதிவேக ரயில்கள் இருக்குது. அந்த ரயில்களெல்லாம் அதனுடைய வேகத்தை குறிப்பிட்டு தனித்துவமாக இயங்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ரயில்கள் என்னென்ன? அதில் முதல் 10 இடத்துல எந்தெந்த அதிவேக ரயில்கள் இந்திய ரயில்வேல இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டு ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்களில் எந்தெந்த கார் அதிவேகமாக போகும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தோம்னா, அந்த காருடைய இன்ஜின் பவர், அந்த காருடைய மேக்ஸிமம் ஸ்பீடு கெப்பாசிட்டி, இது எல்லாம் வச்சு தான் அந்த தரவரிசையை தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்திய ரயில்வேல இன்ஜினை வச்செல்லாம் ஒரு ரயிலுடைய வேகத்தை நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு டீசல் இன்ஜினில் இயங்கக்கூடிய ரயிலை கூட அதிகபட்ச வேகத்தில் பயணிக்கக்கூடிய ரயில்களாக இந்திய ரயில்வேல இருக்க தான் செய்யுது. அப்போ எதை வச்சு தான் இப்படி ஒரு ரயிலுடைய வேகத்தை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரயிலுக்கும் அதற்கு அதிகபட்ச வேக வரம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த வேகம் வரைக்கும் அந்த ரயிலை இயக்கிறதுக்கு இந்திய ரயில்வே அனுமதிக்கும். அந்த வேகத்தில் தான் ஒவ்வொரு ரயிலையும் இயக்குவாங்க. அப்படி இந்திய ரயில்வேல எந்தெந்த ரயில்களுக்கு அதிகபட்ச வேக வரம்பு இருக்குது, எந்த ரயில் அதிகபட்சமான வேகத்தில் பயணிக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா ஜன் சதாப்தி அதிவிரைவு ரயில். இந்த ரயில் பார்த்தோம்னா பார்ப்பதற்கு முழுசாக வெள்ளை கலரில் இருக்கும். பயணிகளுடைய பயன்பாட்டுக்காகவே இயக்கப்படக்கூடிய இந்த ரயில்களில் பார்சல் வசதியெல்லாம் கிடையாது. மக்கள் அதிவேகமாக பயணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு மணிக்கு 110 கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கிறதுக்கு இந்திய ரயில்வேல அனுமதிச்சிருக்கிறாங்க. இடத்துல நம்ம பார்க்க போகிற ரயில் பார்த்தோம்னா சம்பக்ராந்தி எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் பார்த்தோம்னா இந்த ரயிலுடைய கலரில் எந்த வித்தியாசமும் இருக்காது. நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இதனுடைய ரயில் பயணம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர் அப்படிங்கிற பயணத்தில் மிக குறைந்த நிறுத்தங்களே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்கு இடையில் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்டாப் பண்ணாமல் இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த ரயில் இருக்குது. இந்த ரயில்லையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக வேக வரம்பு கொடுத்துருக்குறாங்க. 8வது இடத்துல நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தோம்னா துரந்தோ எக்ஸ்பிரஸ். இந்த ரயில்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, இதில் மினிமம் 1 அல்லது 2 ஸ்டாப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல வண்டி எடுக்கிறாங்கன்னா இடையில ஒரு நிறுத்தம் அல்லது 2 நிறுத்தத்தில் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா இது எங்கே போய் சேருமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இந்த ரயிலை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 115லிருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் வேக வரம்பு கொடுத்துருக்குறாங்க. 7வது இடத்துல நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தோம்னு சொன்னால் தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இதுவும் கிட்டத்தட்ட துரந்தோ எக்ஸ்பிரஸ் மாதிரி தான். இடையில 1 அல்லது 2 நிறுத்தங்கள் மட்டும்தான் இருக்கும். முழுவதும் ஏசி சேர் கார் வசதி கொண்ட வண்டியாக பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயிலாக இருக்குது. இந்த ரயில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிவேகமாக பயணிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இந்திய அளவில் 120 கிலோமீட்டர் வரைக்கும் பயணித்தாலும் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய அதிகபட்ச வேகம் கொடுத்துருக்குறாங்க. 6வது இடத்துல இருக்கிற வண்டி பார்த்தோம்னு சொன்னால் உதய் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் பார்த்தோம்னா 2 அடுக்கு ரயிலாக நாம் அறிய போகிறோம். இந்த ரயில் முழுக்க முழுக்க ஏசி வசதி கொண்ட ரயிலாக இருக்குது. இதில் மும்பை சென்ட்ரல்லேருந்து அகமதாபாத் வரைக்கும் போகக்கூடிய உதய் எக்ஸ்பிரஸுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச வேக வரம்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 5வது இடத்துல இருக்கிற ரயில் பார்த்தோம்னு சொன்னால் ஏழைகளின் ரதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். முழுக்க முழுக்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த வண்டி ஹஜரத் நிசாமுதீன்லேருந்து பந்த்ரா வரைக்கும் போகக்கூடிய கரீப் ரத் எக்ஸ்பிரஸுக்கு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரயிலுக்கான வேக உச்ச வரம்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியும் 130 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய ரயிலாக இருக்குது. 4வது இடத்துல இருக்கிற வண்டி பார்த்தோம்னு சொன்னால் மும்பையிலிருந்து நியூ டெல்லி வரைக்கும் போகக்கூடிய ராஜதானி எக்ஸ்பிரஸ். இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் வரைக்கும் மணிக்கு இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரயில் முழுக்க முழுக்க சிவப்பு கலரில் இருக்கும். இந்த ரயில் மிக அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் தான். 3வது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் பார்த்தோம்னு சொன்னால் நியூ டெல்லியிலிருந்து போபால் வரைக்கும் போகக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில்கள். இதுவும் முழுக்க முழுக்க பயணிகளின் வசதிக்காக மிக அதிவேகமான வேகத்தில் இயக்கப்படக்கூடிய ஒரு ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் தான்.
இது பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயிலாகவும் சிட்டிங் டைப் சேர் கார் வசதிகளோடு இருக்குது. இந்த ரயில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மணிக்கு இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் பார்த்தோம்னு சொன்னால், இதற்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், இந்தியாவில் அதிவேகமாக இயக்கப்படக்கூடிய ஒரே ரயில் அப்படிங்கிற பேரை பெற்றிருந்த கட்டிமான் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் பார்த்தோம்னு சொன்னால் ஹஜரத் நிசாமுதீன்லேருந்து ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் வரைக்கும் போகுது. இந்த ரயிலுடைய வேகம் பார்த்தோம்னா ஒரு மணிக்கு 160 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் இயக்கப்படுது. முதல் இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அதிவேக ரயில் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் 18, இது சதாப்தி வகையில் சேர்ந்த ரயிலாக இருக்குது. இந்த ரயிலுக்கு உச்சபட்ச வேக வரம்பு இந்திய ரயில்வேல 180 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு அப்படிங்கிற வேகத்தில் இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் தனியாக இன்ஜின்லாம் கிடையாது, ரெண்டு பக்கமும் இயக்கப்படக்கூடிய செல்ஃப் ப்ரொப்பல்லர் வகையைச் சேர்ந்த ரயிலாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இந்தியாவில் இயக்கப்படக்கூடிய மிக அதிவேக ரயிலாக இருக்குது. இந்தியாவில் இயக்கப்படக்கூடிய அதிவேக ரயில்களை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.